அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு மே தினம் என்பது உலகம் முழுவதும் ஒரு மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் துவங்கி இருக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் எதுவும் இன்றைய உலக சூழ்நிலையில் போவதில்லை கரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய மிக தீவிரமான தொற்று நோய் சீனாவில் துவங்கி இன்று உலகத்திலே நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளில் அது இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதனால் பாதித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் மட்டும் அறுபதனாயிரத்துக்கு மேல் இதுவரை சேர்த்து இருக்கிறார்கள் ஐரோப்பா கண்டம் முழுவதும் இது பாதித்திருக்கிறது ஆப்பிரிக்காவில் பாதித்திருக்கிறது ஆசியா கண்டத்தில் பாதித்திருக்கிறது இந்த பாதிப்பு என்பது உலக பொருளாதாரத்தை முற்றிலுமாக முடக்கிவிட்டது தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை பள்ளிக்கூடங்கள் இயங்கவில்லை பொழுதுபோக்கு விளையாட்டு சாப்தகங்கள் எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் விட எல்லா தேவாலயங்களும் கோவில்களும் மசூதிகளும் இன்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்கள் எப்படி தனிமைப்பட்டு இருக்கிறார்களோ அதேபோல் கடவுள்களையும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்தில் எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை ஏற்படுத்துகிறது நம்முடைய நாட்டில் விவசாயம் ஏற்கனவே பாதித்திருக்கக்கூடிய விவசாயம் சிறிது தலை தூக்குமா என்று நினைக்கிற பொழுதுதான் இது இந்த பாதிப்பை அதிகப்படுத்தி ஏராளமான வாழைகள் காய்கறிகள் இவைகள் அத்தனையும் அழிந்து போயிருக்கிறது இதை நீங்கள் அப்படியே இந்தியா முழுதும் பொறுத்து பார்க்கலாம் சிறு தொழில்கள் அத்தனையும் நசிந்து போய்விட்டது மூடிவிட்டது நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்தில் கடந்த ஆறாண்டு காலமாக பாரதிய ஜனதா ஆட்சியிலே நாணய மதிப்பை கெடுத்ததிலிருந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்த முறையிலிருந்து பொருளாதாரம் முற்றிலுமாக சிதைந்து விட்டது தொழில்கள் சிதைந்தது கட்டடப் பணிகள் சிதைந்து விட்டது ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் விற்பனையாகாமல் இருக்கிறது யாரிடமும் பணம் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது சிறு தொழில்களை பாதுகாப்பது என்பதில் பிரிட்டன் முன்னணியில் நிற்கிறது அனைத்து சிறு தொழில்களுக்கும் நூறு சதவீத கடன்களை ரத்து செய்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது நம்முடைய நாட்டில் எப்பொழுது தொழில்கள் தோங்கும் என்றே தெரியவில்லை மூடிய மில்கள் மூடிய தொழில்கள் மூடிய அனைத்து விஷயங்களும் அப்படியே இருக்கிறது அரசு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ எதற்குமே உதவி செய்யாது உதாரணமாக தமிழகத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து கோவை வரை கும்பகோணம் வரை எல்லா பகுதியிலையும் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டு புடவைகள் பட்டுத் துளிகள் ஒரு லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவள் மாதம் சம்பாதிப்பது என்பது பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இப்பவரிடம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்துவார்கள் அதேபோல் முறைசாரா தொழிலாளர்கள் அனைத்து பகுதி முறைசாரா தொழிலாளர்களும் பாதித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது இல்லை சில பள்ளிக்கூடங்களிலே ஆன்லைனிலே பாடம் நடக்கிறது செங்குடி இயக்கத்தினுடைய கவலையெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை என்ன கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை என்ன இது மிக பெருமளவுக்கு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கப் போகிறது இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுதும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது பல தொழில்கள் மூடுவதற்கான நிலைமை நிரந்தரமாக மூடுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது இந்த மாதம் ஐஎல்ஓ தன்னுடைய கூட்டத்தில் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தெளிவாகவே சொல்லியிருக்கிறது இந்த நெருக்கடியில் நானூறு மில்லியன் வேலை வாய்ப்புகளை இந்தியா போகிறது என்று சொல்லியிருக்கிறது இது மிகப்படுத்தப்பட்ட அல்ல ஐஎல்ஓனுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியது இந்த தொற்று நோய் வந்ததற்கு மனிதர்கள் காரணம் அல்ல ஆனால் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லேபர் டெல்லியிலே கூடி முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று தீர்மானம் போட்டிருக்கிறது அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது நல்ல வேளையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் கரீம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் சண்முகம் அவர்களும் இதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் முப்பது பேர் இருக்கக்கூடிய அந்த குழுவில் ஒரு இரண்டு பேர் இரண்டு இயக்கங்கள் தான் அதை எதிர்த்தரிக்கிறது நான் கேட்கின்றேன் சர்க்கரை ஆளியிலே கரும்பு மூலப்பொருள் இல்லை என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் காம்பன்சேஷன் உண்டு தொழில் முழங்கியதற்கு அல்லது இந்த தொற்று பரவுவதற்கு எப்படி உழைப்பாளி மக்கள் காரணமாவார்கள் இது நியாயம்தானா என்பதை அந்த கமிட்டியில் இருப்பவர்களும் சரி அரசாங்கமும் சரி பரிசீலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இந்த முற்றிலும் புதிதான ஒரு உலகத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் அரசு சில முதலாளிகளுக்கு மட்டும் அவர்கள் வாங்கிய வாராக்கடனை முழுதும் ரத்து செய்கிறது என்பது வேடிக்கையாக இருக்கிறது அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் எல்லாவற்றையும் ரத்து செய்திருக்கிறார்கள் ஒரு முதலாளித்துவ அரசு என்ன செய்யும் என்பதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுதான் முதலாளித்துவம் உழைப்பாளிகளுக்கு இல்லை என்று சொல்வது முதலாளிகளை பாதுகாப்பது இதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது இந்த மே தினத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒரே நிலைக்கு வந்து போராட வேண்டும் கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீர்களா உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது நீங்கள் சாதாரண டச்சக்கோலி செய்கிறீர்களா உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது உங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் செங்குடி இயக்கத்தாலும் தொழிற்சங்க இயக்கத்தால் தான் முடியும் அது பல்வேறு தொழிற்சங்கங்களில் பல்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கமான பாரத் மஸ்தூர் சாங் மே தினத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் சிந்தனையே வேறு அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் மதச்சார்பற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்ன காரணம் மதச்சார்பற்றம் என்பது ஒரு அந்நிய நாட்டு வார்த்தை மே தினம் என்பது ஒரு அந்நிய நாட்டு வார்த்தை இந்த நாட்டில் தொழிலாளிகள் எதை கொண்டாட வேண்டும் விஸ்வகர்மா தினம் என்பதை கொண்டாட வேண்டும் அந்த விஸ்வகர்மா தினம் என்பது பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதத்திலே கொண்டாட வேண்டும் அப்படித்தான் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மே தினத்துக்கு பிஎம்எஸ் வருவது கிடையாது இந்து மதவாதத்தை பயன்படுத்துவது சர்வதேச ரீதியாக இன்றைய சூழ்நிலையில் ஏகாதிபத்தியங்கள் சீன எதிர்ப்பையும் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பையும் பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவிலே இந்து மதவாதிகள் இந்த காலத்திலே ஜாதி மூலமாக மதம் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் தான் இது பரவலுக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசை நாம் இங்கே வைத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் ஒற்றுமை தொழிலாளி ஒற்றுமையை ஜாதி ரீதியாக பிரிப்பது மத ரீதியாக பிரிப்பது என்கிற சூழ்நிலையில் ஒற்றுமைக்கான ஒரு அறைகோவலை தொழிற்சங்க இயக்கத்தை இருகை கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் அந்த ஒற்றுமை ஒன்றுதான் எதிர்காலத்தில் தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட வருகின்றேன் தன்னலம் கருதாது இந்த சூழ்நிலையிலும் தன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்படாது தன்னை பற்றி கவலைப்படாது மருத்துவர்களுடைய செயல்பாடு செவிலியர்களுடைய செயல்பாடு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய இதர சிப்பந்திகளுடைய செயல்பாடு நகர சுற்றி அவர்கள் தொழிலாளிகளுடைய செயல்பாடு இவைகள் உண்மையிலேயே தகுந்தது மட்டுமல்ல நெஞ்சார அவர்களை செங்குடிய வாழ்த்துகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன்